ஹலோ மீடியா கிரிக்ஸு வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் பாகிஸ்தான், எஸ் ரிசர்வ் டே இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா. பொதுவாகவே இந்தியா ரிசர்வ் டே அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. 2019 செமிஃபைனல் நம்ம மறக்க முடியாது, WDCயோட ஃபைனலும் நம்ம மறக்க முடியாது. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து திருப்பி கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னே தான் வந்து சொல்ல முடியும். எஸ், சூப்பர் ஃபோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா விஸ் பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். நேற்று மழைனால வந்து வெற்றிங்க. அதுவும் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்ல, இந்த மேட்ச் ஒரு சாதாரண வெக்ட்ரி இல்லை. ஏன்னா அவ்வளோ அலோகேஷன்ஸ் இந்தியன் டீம் மேலே வைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு டீமாக, இந்த டீமை வச்சுக்கிட்டு ஏஷியா கப் கூட வாங்க முடியாது, வேர்ல்டு கப் எப்படி வாங்க போகுது, இதில் வந்து ஓப்பனர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசினவங்களோட நெகட்டிவாக பேசினவங்க தான் அதிகம் டீமை பற்றி. பட் ஆனால் எங்கள் டீம்னால எல்லாமே முடியும், பாருங்கள் எங்களால் என்ன முடியுங்கிறத காட்டுறோங்கிற மாதிரி இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு. சாதாரண விஷயம் இல்லைங்க. நேற்று மழைனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு விளையாண்டாத ஜெயிச்சு இப்போ நாளை வேற வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகணும். அடுத்த பதிமூணு மணி நேரத்தில் அடுத்த கேம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு சீரியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் நினைக்கிறப்பையும் அவங்க விளையாடுறத பாக்குறப்பையும் வேர்ல்டு கப்புக்கு ஒரு சமையான ஃபார்ம்ல போறாங்க. குறிப்பா விராட் கோலிக்கு ஏல் ராகுல் ரோஹித் சர்மா சுக்மன் கில் குல்தீப் யாதவ் இது மாதிரி பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்ததும் ஜ
பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். நானே தன் பாஃப்ரம், திஸ் இஸ் விஜே மணி. நன்றி, வணக்கம். மறந்துட்டேன்.